பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இன்னைக்கு தான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் இருப்பீங்க. தொடர்ந்து இது தினமும் வருது, மறக்காம நேரம் இருந்தால் பாருங்க. எனக்கு கண்பார்களே, கட்டாயமாக சொல்லலை, கர்த்தர் உங்களை ஏவினால் பார்க்கலாம். ஏன்னா இதைவிட பெரிய ஞானமுள்ளவர்கள், வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பேசுவாங்க. நான் ஒன்றுக்கு உதவாதாள், ஆனால் இந்த கழுதையும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். ஒன்றுக்காகாமல் கட்டி கிடந்த கழுதையை தான் ஆண்டவர் சொன்னார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே கிளியும் கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவுத்துட்டு வாங்க, யாராவது கேட்டால் என் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கன்னார். அப்படி எங்கோ கிடந்த என்னை அவிழ்த்து வரப்பட்ட கழுதையை அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது யூ ஷுட் டூ ஒன் திங், ஒன்று செய்யணும். தயவு செய்து நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் கட்டாயம் எடுத்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்கணும். எதுக்கு பிரதர் மீங்க, நான் ஒரு வேளை தப்பாக சொல்கிறேன்னாலும் பாருங்கள், என்னையே செக்கப் பண்ணுறக்காவது வைங்க, நீங்கள் நல்லா எடுப்பீங்க, இல்லைன்னு சொல்ல உங்களை குறையே சொல்ல மாட்டேன். நான் ஒரு வேளை தப்பாக சொல்லக்கூடாதுல்ல. ஆகையினால் வேதத்தை திருப்பி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:32 திருப்பி கையில் வைத்துக் கொள்ளுங்க. அது வரைக்கும் எல்லாரும் பாடுவோமா? பெத்தலகே போரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகே போரோர் சத்திரத்தை நாடி, கத்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கத்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் எத்தி நம்மை ஓடி, பக்தியுடன் எத்தி நம்மை ஓடி, பெத்தலகே போனோர் கத்தீரத்தை நாடி. எல்லையில்லா ஞானபரன் வெள்ளை மலை ஓரம், எல்லையில்லா ஞானபர் வெள்ளை மலை ஓரம், புல்லனையிலே பிறந்தார் இல்லம் எங்கும் ஈரம், புல்லனையிலே பிறந்தார் இல்லம் எங்கும் ஈரம், தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம், தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம், பெத்தலகே போரோ சத்திரத்தை நாடி. அட்டிடையர் அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு, அட்டிடையர் அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு, திட்டமுடன் காபிரியேல் சொன்ன செய்தி கொண்டு, திட்டமுடன் காபிரியேல் சொன்ன செய்தி கொண்டு, நாட்டமுடன் தட்சகதை கண்டு, நாட்டமுடன் தட்சகதை கண்டு, பெத்தலகே போதோ சத்திரத்தை நாடி. அந்தரத்தில் பாடுகிறார் தூத சேனை கூடி, அந்தரத்தில் பாடுகிற தூத சேனை கூடி, பந்தையாயர் ஓடுகிறார் பாடல் கேட்க தேடி, பந்தையாயர் ஓடுகிறார் பாடல் கேட்க தேடி, பிந்தையதை பார்க்கலாம நேரே, பிந்தையதை பார்க்கலாம நேரே, வெத்தலகே போரோ சத்திரத்தை நாடி. எல்லாரும் திருப்பியிருப்பீங்க நினைக்கிறேன். வாசிக்க கேட்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய். ஹலோ, இத குறிச்சுக்கங்க, எத்தனை நாள்னு அவரே எண்ண முடியலையா,
எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அதனால தான் இப்ப காலையில கூட நிறைய பேர் வந்து ஜெபம் பண்றது இல்ல. ஏன்னா எண்ணி முடியாத நாட்கள் ஆயிருச்சு. எங்க பார்த்தா லீவு லீவுங்கறாங்க. அதனால தேவனை எங்க காலையில இருந்து ஜெபம் பண்ணேன். 10 மணிக்கு எந்திரிக்க ஒண்ணு, 9 மணிக்கு எந்திரிக்க ஒண்ணு. காலையில எந்திரிச்சு ஐயா தூங்கிட்டேன் பிரதர். எனக்கு அன்பாளே ரட்சிக்கப்பட்ட நீ நானும் தூங்குறதுக்கா? எபேசியர் 5:14 வாசிக்கிறோம், ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆண்டவர் சொல்லியிருக்கார் எபேசியர் 5:14, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு நாள் ஜெபிக்கணும்னு நினைப்போம், அன்னைக்கு முடியாது. இப்ப நல்ல டைம் கொடுத்திருக்காரு ஆண்டவரை தியானிங்க. ஆண்டவர் அழகா சொன்னாருங்க, மறக்க கூடாதவைகள். நான் கடந்த செய்தியில சொன்னேன், உபகாரத்தை மறக்கக்கூடாது. உபகாரத்தை மறக்கக்கூடாது, தேவனை மறந்துடக்கூடாது. 10 குஷ்டரோ சோமானதுல ஒருத்தன் தான் இயேசுவை நினைச்சான், மீதி 9 பேர் என்ன செய்யல, வரவே இல்லை. ஏன்னா 10 குஷ்டரோகி வந்து கேட்டான், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும்னா. அவர் உடனே பார்த்து, நீ ஆசாரியன்ட்ட போய் காமிப்பா, நீ போனார், போகிற வழியில் அத்தனை பேர் சோமாயிட்டான், அதில் ஒருத்தன் தான் ஓடி வந்தான். அவர் கேட்டார், மீதி 9 பேர் எங்கப்பா, வந்திருக்கவங்க கூட அந்நியனாக இருக்கிறார் என்னார். தேவனை மறக்கக்கூடாது. எனக்கு அன்பாருளே ஆண்டவரை எண்ணி முடியாத நாட்களாக என் ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க, மறந்து விட்டார்கள். அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம், எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், நல்லா கவனிங்க, நீங்க ஒருவேளை பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருக்கிறவங்க கவனிங்க, நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு விசேஷ வீட்டுக்கு போறீங்க. அப்படி போகும்போது என்ன செய்வோம், நகையை போடாம போவோமா? சொல்லுங்க, போக மாட்டீங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு போகும்போது என் கெப்பாசிட்டி என்ன காமிக்கணும். அதனால தான் போகிற வழியில் அவனை ஆற்றிட்டும் போயிடுறான். ஆபரணத்தை போட வேண்டியதை வெறும் காதோட அங்கே போக முடியுமா? தோடு இருக்கா? அப்போ தான் புலம்போம், இவரை கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு நல்ல தோடு இருக்கா 4 இடத்துக்கு போகிற மாதிரி? எனக்கு அன்பானுடைய இயற்கையாக கொடுத்துருக்கிற அழகு போதுங்க. அக்கா பெண்ணுக்குன்னு எனக்கு இருக்குது, ஏன் ஒரு பிளாஸ்டிக்கை தோடு போட்டு போனால் சே, அது இல்லாமல் போனால் தான் என்ன நம்மளால தூரையாக தள்ளி வச்சுட போகிறான். ஏன்னா இன்னைக்கு நகைங்கிறது மக்களுக்கு பெருசாகி போச்சு. அதனால தான் இங்கே சொல்கிறார், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும், என்ன பெண்ணுக்குன்னு ஆபரணங்கள் சில இருக்கு. ஏசாயம் 3 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீ போடுற ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. அதை குறித்து நான் சொல்லலை. ஏன்னா ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறக்க மாட்டான். ஏன்னா சோதோம் குமரோவில் அழிய போகுதுங்கிறாங்க. அங்கே தூதர் வந்து சொல்கிறாங்க, உனக்கு யாராவது இருந்தா உன் மருமகன் மற்ற எல்லாரையும் சேர்த்துக்கப்பா, நாங்கள் அழிக்க போகிறோம் நாங்கள். ஆதியாகமம் 19:12 திருப்புங்க, 12 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 19:12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது குமாரராவது குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று சொன்னார்கள்.
மறந்து வாழ்ந்தவன் மறக்க கூடாதுங்க. எதை எதெல்லாம் நினைச்சிருக்கோம்
ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் நடந்தா சொல்லுவான், நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் தெரியுமா, அப்படி ஆரம்பிச்சிட்டாரப்பா, எப்போ முடிக்க போகிறான்னு தெரியாதுப்பா. ஆனால் ஆண்டவரை மறக்கலாமா? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். முதல்ல சொன்னேன், உபகாரத்தை மறக்கக்கூடாது, தேவனை மறக்கக்கூடாது, ஏன்னா அவர் செய்த நன்றியை மறந்துடக்கூடாதுங்க. நிச்சயமாக உபகாரத்தை மறக்காதீங்க, தேவனை மறக்காதீங்க. ஆண்டவர் அழகாக அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:6 பாருங்க. என் ஜனங்களோ, ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், அழிந்து போகிறார்கள். ஏன்னா அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கார். இப்போ கூட அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வெளியே போகும்போது அப்பா உன்னை போட்டு போங்கப்பா, முகமுடியை போட்டு போங்கப்பா, முகமுடியை போட்டு போங்கப்பா, தள்ளி இருங்கப்பா. எதுக்கு சொல்கிறாங்க? நீ அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னா, நீயும் நானும் அழியக்கூடாது, உன்னை காக்கணுங்கிறது தான் சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறாங்க. எதுக்கு? ஏதோ அப்படி இருந்ததுனால என்ன லாபம்? நீலாம் அன்பாக இருக்கக்கூடாது, ஒன்று போல இருக்கக்கூடாதுன்னு இல்லை, நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணுங்கிறக்காக தான் கீப்பப் பண்ணணும். ஆண்டவர் அந்த அறிவை கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அசால்ட்டாக நினச்சிக்கிறோம், இதை போய் எவன் போட்டுக்கிட்டு தெரியுமா, அப்புறம் வந்தப்புறம் ஐயோ அப்பான்னு சொல்லி என்ன பண்ணுறது? வள்ளுவர் சொன்னாரே, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வர்றதுக்கு முன்னாடி காக்கணும், அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடி எரிக்கிற நெருப்புக்கு முன்னால் வைக்கல் வச்சுருந்தா மாடு திங்கக்கூட பிரயோஜனப்படாது. அதனால தான் சொன்னார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. இன்னைக்கு தீப்பிடிச்சு எரியறதுக்கு முன்னாடி வைக்க கட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புகவாடை அடித்தா கூட மாடு திங்காது. அதை மாதிரி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தோறு போல கிடும். சும்மாலாம் வச்சுருந்த வைக்கல், ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் நம்ம காத்துக்கொள்றதுக்கு தான் சொல்கிறாங்க. இங்கே அழகாக சொன்னார், வாசிங்க பார்க்கலாம், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே சங்காரம் அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். வேதத்தை மறந்துடக்கூடாதுங்க, வேதத்தை மறக்கவே கூடாது. நீ உன் வேதத்தை மறந்தாய், என்ன உண்டா? நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். கர்த்தர் பிள்ளைகளை மறந்தால் என்னாகும்? உன் பிள்ளைகளை மறக்காமல் இருக்கனா நீ வேதத்தை என்ன செய்யணும்? மறக்கவே கூடாது. இந்த வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை ஆண்டவர் மறந்து விடக்கூடாது. எனக்கு கண்பார்களே, எதை எதை மறக்கக்கூடாது, எதை எதை மறக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், இது பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க. ஒரு 100 மாடி கட்டடத்தில் கொஞ்சம் பேர் வேலை பார்த்தாங்க. அதில் எப்பவும் லிஃப்ட்டு வச்சுருந்தது. எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, கதை நான் முதலே சொல்லியிருக்கேன். 100 மாடி கட்டடத்தில் வேலை பார்த்தாங்க, லிஃப்ட்டு இருந்துச்சு, எல்லோரும் ஏறி போயிடுவாங்க. ஒரு நாள் கரண்ட் இல்லை, ஆனால் எல்லோரும் டைம் ஆயிடுச்சு வேலைக்கு போகணும், கரண்ட்டு கேட்டால் வர்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுங்கன்ட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, எப்பா அதான் படி எதுக்குன்னு வச்சுருக்காங்க, நடந்து போகிறதான் வச்சுருக்காங்க, வா படி ஏறி போவோம்னா. அங்கே இருக்க சொன்னால், எப்படியா எப்படி படியேறதுன்னா, கும்மா இருக்குது, 100 மாடி ஏற முடியுமா? ஒருத்தஞ்சு நான் கதை சொல்லுப்பா, களைப்பு தெரியாது. கதை சொன்னால் களைப்பு தெரியாமல் போயிடலான்னா. உடனே சரி, ஒருத்தன் கதை சொன்னான், காதல் கதை சொன்னான். நம்ம ஆளுக்கிறதுக்கு காதல் கதைன்னா போதும், வயசானவங்க கூட கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கானே. ஏன்னா தொடரும்னு ஒரு புஸ்தகத்தில் வந்துச்சுன்னா சரி, அது அடுத்த தொடர் பார்க்குற வரைக்கும் தூங்க மாட்டான். அதனால் காதல் கதை படித்தா 50 மாடி ஏறியாச்சு. அடுத்தாப்புல வீரக்கதை சொன்னான், 99 மாடி ஏறிட்டாங்க. ஒரே ஒரு மாடி இருக்குது, தமிழ் மரபுப்படி காதல் வீரம் அவலம் 3 சொல்லணும். அடுத்தாப்புல சோகக்கதை சொல்லணும். ஒருத்தன் கேட்டான், கீழே வந்து மேலே வந்து சொல்லவா இல்லை இப்போவே சொல்லவான்னா, யோ சொல்லிடு, அங்கே போய் பாதியில் நின்று வச்சுன்னா ஏற முடியாது அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு ஏற ஆரம்பித்தாங்க. 1 மாடி தானே கடைசியில் வரப்போ சொல்லி முடிப்பான். நான் ஒன்றும் இல்லை, சாவியை கீழே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னா எப்படி இருக்கும்? மறக்கக்கூடாதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்கக்கூடியதை மறந்துடுவோம். நான் சொன்னேன் முதல்ல, மறக்கக்கூடாதவைகள், மறக்க வேண்டியவைகள்
என்று சொல்லி வருகிறேன். முதல்ல சொன்னேன் மறக்க வேண்டியவைகள் எதது, துரோகத்தை மறக்கணும் சொன்னேன். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, தகப்பன் வீட்டை ஜனத்தை சொந்தங்களை மறந்து ஆண்டவருக்குள்ளே வரணும் சொன்னேன். அங்கலாய்ப்பை மறக்கணும் சொன்னேன். உபகாரத்தை மறக்கக்கூடாது சொன்னேன். ஆண்டவரை மறந்துடக்கூடாது. அதே போல் வேதத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அதனால்தான் இங்கே சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிஞ்சு போகிறாங்க, நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையினால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், மறந்து விடுவேன். எத்தனை பேருக்கு பிள்ளைகளை மறக்கணும்னு ஆசை. அதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து வேதத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க, கையில் வச்சுங்க. உபாகமம் 17:18 சொல்கிறாரு ஒரு காரியத்தை, அதையும் வாசிக்க கேட்போம். உபாகமம் 17:18-19 வாசிக்க கேட்போம். 17:18-19 வாசிக்க கேட்போம். ஏன்னா ஆகமங்களின் புஸ்தகத்துல நாம சில காரியங்களை படித்தாகணும். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும், கற்பனை விட்டு வலது புறம் இடதுபுறம் சாயாமலும், இந்த நியாய பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியர் இடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். சாகிற வரைக்கும் இந்த வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும், எழுதி வச்சு வாசிக்கணும். அந்த காலத்தில் அப்போ இப்போ அப்படி இல்லை, 110 ரூபா 150 ரூபா கொடுத்தா கூட பைபிள். எத்தனையோ எந்திரிச்ச உடனே சிலரில் நியூஸ் பேப்பரில் ஒன்று விடாமல் வாசிக்கிறோம், ஒரு சீரியல் விடாமல் பார்க்குறீங்க. ஏன், இந்த வேதத்தில் உட்காந்து ஒன்றை படிங்களேன். படிக்க படிக்க நம்மை நெறிப்படுத்தும் இந்த வேதம், நம்மை தகுதிப்படுத்தும் இந்த வேதத்தை தியானம் செய்வதனால சேதம் வராதுங்க. வேதமே அரிய வேதம். ஏன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. சங்கீதத்தை 19:7 பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் குறைவு கிடையாது. குறைவுகளை காட்டி நம்மை நிறைவுபடுத்துறது தான் அந்த வேத புஸ்தகம். இதை மறக்கவே கூடாது. அந்த காலத்தில் தோல் சுருள், உனக்காக ஒரு நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சு தினந்தோறும், அது எப்போ வரைக்கும், ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ வரைக்கும் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஆனால் இப்போது பைபிளை வச்சுக்கிறதுக்கே வெக்கப்படுற அந்த காலமில் இருக்கும். அதை சின்னதாக்கி டைரி மாதிரிக்கு பைக்கில் போட்டு போயிடுறோம். வேதத்தை சுமக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். தேவனை மறக்கக்கூடாது. அதனால தான் இங்கே எரேமியா புலம்புறாரு, ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளா, ஒரு மணவாட்டி தன் ஆடையை மறப்பாளோ, மாட்டாளே. ஆனால் என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, கேட்குறீங்க, நல்லது தான், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி வருவதற்கு என்னால் என்ன செய்யக்கூடும் கேளுங்க. இப்போ வேலை இல்லாத நேரம்தான். உங்களால் சின்ன காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்காக கொடுக்க, கேட்டு பாருங்கள். கத்த சொன்னால் கொடுங்க, இல்லை விடுங்க. ஒரு நாள் ப்ரோக்ராம் 4000 ரூபா தான். கத்தர் ஏவி நான் 30 பேரை எழுப்பினா போதும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, கிறிஸ்மஸ் காலம் பார்வையற்ற மக்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க, உடை கொடுக்க, உணவு கொடுக்க உதவலாம், ஆலயத்தின் மராமத்து பணிகளுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா ஞாயிறில் எங்கள் ஆலயத்தில் சாப்பாடு உண்டு, ஒரு நாள் உங்கள் பிறந்தநாள் திருமண நாள் போன்ற நல்ல நாட்களை உதவ ஏவினால் கொடுக்கலாம். திரும்ப சொல்கிறேன், கட்டாயமாக கிடையாது,
விசனமா கிடையாது. மனதில் வைத்துக்கொள்ளுங்க, கத்தர் ஏவி நான் தாங்கலாம். நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டீங்கனாலே கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் உண்டு. உங்கள் ஜெபக்காரி எதுவாக இருந்தாலும் சரி, எப்போ கூப்பிட்டாலும் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே. இதை கேட்கிற, வாசிக்கிற, கை கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களை ஒவ்வொரு பேர் பேராய் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் கத்த துணை நின்று ஆசீர்வதிங்க. அவருடைய குறைவுகளெல்லாம் சந்திங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.